கணியன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த டெஸ்டுக்குரிய ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 18, முதல் கேள்வி. கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர். தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஒரு பூக்காடு நானூர் தும்பி அப்படின்னு பாடினவர் யாரு? சுப்ரத்தினம். சுப்ரத்தினம்னா யாரு? பாரதிதாசனோட இயற்பெயர் தான் சுப்ரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாத்திக்குவார் இல்லையா? அரியதாம் உவப்ப உள்ளதன்பில் அமைந்த காதல் தெரிதரா கொணர்ந்ததென்றால் அமிழ்தினும் சீந்தவன்றே. அரியதாம் உவப்ப உள்ளதன்பில் அமைந்த காதல் தெரிதரா கொணர்ந்ததென்றால் அமிழ்தினும் சிறந்தனவற்றே. இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? கம்ப ராமாயணம். கம்பரால எழுதப்பட்டது கம்ப ராமாயணம் நமக்கு தெரியும். சோ அதுல வந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். கம்ப ராமாயணம், இவர கம்ப ராமாயணத்துக்கு இவர் இட்ட பேர் என்னது? ராமவதாரம். ராமவதாரம். சோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா, இந்த இதுல இந்த கம்ப ராமாயணம் 12th புக் ஆரம்பிக்கல நம்மளுக்கு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. தமிழனுடைய நற்பண்பு, தமிழரின் நற்பண்பு அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது யாவரும் கேளீர், இது தமிழருடைய நற்பண்பாகவும், யாவரும் கேளீர் தமிழருடைய நற்பண்பாகவும், நற்பண்புடைய மலர்ச்சியாக, நற்பண்புடைய மலர்ச்சி, நற்பண்புடைய மலர்ச்சி, மலர்ச்சி எதை சொல்லியிருப்பாங்கன்னா, சிறியோரை சிறியோரை இகழ்தல் இகலமே. இது நற்பண்புடைய மலர்ச்சியா, சிறியோரை இகழ்தல் இகலமே அப்படின்றது வந்து இலகமே, சாரி, சிறியோரை இகழ்தல் இளமே அப்படின்னு சொல்லி, இளமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிறியோரை இகழ்தல் இளமே நற்பண்புடைய மலர்ச்சியாக. பண்புடைய முதிர்ச்சியா, நற்பண்புடைய முதிர்ச்சியா எதை கொடுத்துருப்பாங்கன்னா, பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும். பண்பினுடைய தொடர்ச்சியாக, தொடர்ச்சியாக. காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி, காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி. பண்பினுடைய உயர்ச்சியாக, உயர்ச்சியாக எதை சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, காவியத்தை சொல்லியிருப்பாங்க, கம்பனுடைய காவியம். ஓகேயா? தமிழனுடைய யாவரும் கேளீர், தமிழரின் நற்பண்பாகவும், சிறியோரை இகழ்தல் இளமே அப்படின்றது நற்பண்புடைய மலர்ச்சியாகவும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பண்புடைய முதிர்ச்சியாகவும், காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி பண்புடைய தொடர்ச்சியாகவும், அதே மாதிரி கம்பனுடைய காவியம் நற்பண்புடைய உயர்ச்சியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். ரைட்டா? கம்பராமாயண பத்தி நம்மளுக்கு தெரியும், 6 காண்டங்களை கொண்டது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா சுந்தர காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டங்களை கொண்ட நூல். ஒரு வழி தோன்றியாங்கு என்று சான்றோர் சான்றோர் பாலர் ஆப என கூறும் நூல் எது? ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பலர் என்னும் கூறும் நூல் எது? எது கூறியிருக்கோம் நம்மளுக்கு தெரியும், புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, புறம் சார்ந்த 400 செய்திகளை கூறக்கூடிய நூல். 8 தொகை நூல்ல, ரைட், இதை வந்து காலத்தால் முந்திய நூலுன்னு அப்படின்னு சொல்லி புறநானூற்றதான் சொல்லுவாங்க. தமிழருடைய கருவூலமாக, பண்பாட்டு கருவூலமாக விளங்கக்கூடிய நூல் புறநானூறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து 11 துறைகள் இருக்கும், 11 புறத்துணை துறைகள், 65 திணைகளை கொண்டு, சாரி, 11 திணைகள், 65 துறைகளை கொண்டு இருக்கும். ரைட்டா? திணை தெரியும், புறத்திணைகள் மொத்த எத்தனை? 12. அப்ப இதுல 11 திணைனா இருக்குன்னா, என்ன திணை இருக்காதுன்னா, உளிங்கை திணை இடம்பெற்றிருக்கு.
ஒழுங்கை திணை வந்து புறநானூற்றுல இருக்காது ரைட்டா. அதனாலதான் 11 திணை 65 துறைகளை கொண்டிருக்கும். 400 புலவர்களால பாடப்பட்ட நூல் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேயா ரைட். சோ இதோடைய கடவுள் வாழ்த்து வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனரால பாடப்பட்டிருக்கும். இதோடைய கடவுள் வாழ்த்து ஓகேயா. கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழினம் என தமிழ் மொழியை போற்றும் நூல். கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழினம் அப்படின்னு தமிழ் மொழியை போற்றக்கூடிய நூல் எது? கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழினம் திருவாசகம். கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழினம் அப்படின்னு போற்றக்கூடிய நூல் வந்து திருவாசகம். திருவாசக ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும் யாரு? மாணிக்க வாசகர். ஓகேயா. சோ இதுல வந்து எத்தனை பதிகம் இருக்குன்னா 51 பதிகங்கள் இருக்கும். 658 பாடல்கள் கொண்ட இருக்கும். 38 சிவத்தலங்கள் பாடப்பட்டிருக்கும். 51 பதிகங்கள், 658 பாடல்கள், 38 சிவதலங்கள் பாடப்பட்டிருக்கும். சிவத்தலங்களை பாடியிருப்பாங்க. ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாரு? ஜியு போப். நம்மளுக்கு தெரியும் திருவாசகத்தா ஆங்கிலத்துல ஜியு போப் மொழிபெயர்த்திருப்பாரு. 1900 மொழிபெயர்த்திருப்பாரு. ஆங்கிலத்துல ஜியூபோ மொழிபெயர்த்திருப்பாரு. ஓகே. திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கும் ஒருகார் அப்படின்றது பழமொழி. அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் எந்த ஊரை சேர்ந்தவர்? திருவாரூர் அதை சேர்ந்தவர். ஓகே. அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றி இருப்பாரு. அவர் கண்டி குதிரை வாங்க சென்ற போதுதான் இறைவனால ஆட்கொள்ளப்பட்டிருப்பாரு. ஓகே. விசும்பு வானம், துளை துலாம், மறுப்பு தந்தம், கனல் நெருப்பு, 4312 4312 ஆறாவது கொஸ்டின். மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேச அல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? மூதுரையில ஔவையார் பாடியிருப்பாங்க. மூதுரையில ஔவையார் பாடியிருப்பாங்க. மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரை எத்தனை பாடல்களை கொண்டது? 31 பாடல்களை கொண்டது. சோ இந்த ஔவையார் யாரு? கொன்றை வேந்தன் நல்வெளி ஆத்திச்சுடி பாடின ஔவையார் இவங்க. ஓகேயா. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார் என்னும் குறளில் ஊழி என்பதன் பொருள் என்ன? ஊழி என்பதன் பொருள் என்ன? ஊழினா என்னது? உலகம். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார். அப்ப இதுல ஊழி அப்படின்னு எதை குறிக்கிறாங்க? உலகத்தை சொல்றாங்க. மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார்? மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார்? யாரு? நம்மளுக்கு தெரியும் கவிமணி தேசிய விநாயகனார். ஓகே. கவிமணி தேசிய விநாயகனார் 20 நூற்றாண்டுடைய இணையற்ற கவிஞர் அப்படின்னு இவரை சொல்லலாம் நம்ம. அதே மாதிரி இவர் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி இருப்பார். நம்மளுக்கு வந்து இவருடைய நூல் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி எட்வின் அர்னால்டு எழுதின லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூலை தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு. புத்தருடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, இதெல்லாம் இவருடைய நூல்கள். இது போ உமர் கயாம் பாடல்களை வந்து என்ன பண்ணிருப்பாரு? தமிழ் மொழியில மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு இல்லையா. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிடும் அறிஞர் யார்? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அறிஞர் யார்? யாரு? சா அகத்தியலிங்கம். மொழிகளுடைய தன்மையை பார்த்து, இவ்வளவு மொழிகள் பயன்படுத்துறதையும் பார்த்து இவர் என்ன சொல்லியிருப்பாரு? மொழிகளுடைய காட்சி சாலை அப்படின்னு எதை சொல்லியிருப்பாரு? இந்திய நாட்டை சொல்லியிருப்பாரு சா அகத்தியலிங்கம். புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியவர் யார்? புத்தரது ஆதிவேதம் அப்படின்ற நூலை எழுதுற புத்தர சரித்திரப்பா இதுல யார் எழுதியிருப்பா? அயோத்திதாச பண்டிதர், காத்தவராயன் என்ற இயற்பெயர் கொண்டவர். முக்கியமா இவரை பத்தினது ஒரு பைசா தமிழன், 1907 ஒரு பைசா தமிழன். ஓகே. சோ அவர் வந்து எழுதியிருப்பார். அந்த வருஷம் வந்து என்ன இருக்கும்? வந்த இந்த ஒரு பைசா தமிழன் வந்து வெளிவந்திருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் 1908 இது என்னன்னு மாத்திருப்பாங்க? தமிழன் அப்படின்னு பெயர் மாற்கப்பட்டிருக்கும். பெயர் மாற்றப்பட்டிருக்கும் 19 ஆறாவது மாசம் 1907 ஒரு பைசா தமிழனை வந்து வெளியிட்டு இருப்பாங்க காலனா விலையில. அதே மாதிரி வார வாரம் புதன்கிழமை வரும். 1908 இது என்னன்னு மாத்திருப்பாங்க? தமிழன் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. 1908 என்னன்னு பேர் மாத்தப்பட்டிருக்கும்? தமிழன் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தப்பட்டிருக்கும் தமிழன்.
அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கும். ஓகேயா? ரைட். இன்னைக்குரிய 10 க்வெஸ்சன் முடிஞ்சு, நாளைக்குரிய க்வெஸ்சனை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. கணினி அகாடமி சார்பு அனைவருக்கும் வணக்கங்கள். சோ இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு தேர்வின் தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தோம்னா பெருக்கு தொடர். இதுக்கு முன்னாடி கூட்டுத்தொடர் தலைப்புல இருந்து 4 தேர்வு நடந்து முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம கணிதத்துல உள்ள பல்வேறு தலைப்புகள்ல இருந்து இலவச தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டோம். அந்த தேர்வுகளுக்கான விளக்கங்கள் பாக்கல அப்படின்னா நம்முடைய கணினி அகாடமி யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கணித தேர்வுக்கான இலவச விளக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? இலவச தேர்வுகளுக்கான விளக்கங்கள் இருக்கும். அந்த விளக்கங்களை பார்த்து நன்முறையில் பயனடைங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு தேர்வினுடைய தலைப்பு பெருக்கு தொடர். ஓகேங்களா? பெருக்கு தொடர்ல முதல் தேர்வு இதுதான். நேரடியா வந்து கேள்விக்கு போயிடலாம். ஓகேங்களா? சரி, முதல் கேள்வி என்ன சொல்றாங்க? ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் T2 ஈக்குவாலிட்டி என்னன்னு சொல்றாங்க 3/5 மற்றும் T3 அப்படின்றது 1/5 எனில் அதன் பொது விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது பெருக்கு தொடர் அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க, ஒரு தொடர் பெருகிக்கிட்டே போதும் அது பெருக்கு தொடர்னு சொல்லுவோம். அதே ஒரு தொடர் கூடிக்கிட்டே போதும் கூட்டுத்தொடர். முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு தொடர் பெருகிக்கிட்டே போதும் அதான் பெருக்கு தொடர். இப்போ ஒரு தொடர் கூட்டு தொடர் எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு தொடர் கூட்டு தொடர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதுக்கான பொது வித்தியாசம் பார்ப்போம். ஓகேங்களா? பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிப்போம். இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கும் போது வரக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு இரண்டாவது உறுப்பிலிருந்தும் முதல் உறுப்பை கழிக்கும் போது வரக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னா அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே சேமா இருக்குன்ற பட்சத்துல அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம். இதே பெருக்கு தொடரை எப்படி கண்டுபிடிப்போம்னா காமன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதாவது பொது விகிதம்னு சொல்லுவோம். பொது வித்தியாசம் இல்ல, பொது விகிதம், காமன் ரேஷியோ. ஷார்ட்டா ஆர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. காமன் ரேஷியோ அப்படின்றத ஷார்ட்டா ஆர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இரண்டாவது உறுப்பு, ஓகேங்களா, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. ஓகேங்களா? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு வகுங்க. வகுக்கும் போது வரக்கூடிய வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் நம்ம ஆர், அதாவது காமன் ரேஷியோ, பொது விகிதம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பு வகுக்கும் போது, ஓகேங்களா, ஒவ்வொரு இரண்டாவது உறுப்பிலிருந்தும் முதல் உறுப்பு வகுக்கும் போது வரக்கூடிய காமன் ரேஷியோ எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னா, அதாவது வரக்கூடிய பொது விகிதங்கள் எல்லாமே சமமா இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெருக்கு தொடர்னு சொல்லுவோம். புரியுதுங்க? ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தொடர்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணும் அப்படின்னா காமன் ரேஷியோ செக் பண்ணும், அதாவது பொது விகிதம் செக் பண்ணும். பொது விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பு வகுப்போம். இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பு வகுக்கும் போது வரக்கூடிய மதிப்புகள் எல்லாமே சமமா இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்ப இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசை இருக்கா, அந்த பெருக்கு தொடர் வரிசையில் T2 அப்படின்னா டேர்ம் 2 இரண்டாவது உறுப்பு என்னவா 3/5, அதே பெருக்கு தொடர் வரிசையில் டேர்ம் 3 மூணாவது உறுப்பு என்னவா 1/5. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொது விகிதம், அதாவது காமன் ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேங்களா? காமன் ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போறோம். காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? காமன் ரேஷியோன்றத ஆர்னு மென்ஷன் பண்ணுவோம். எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. ஓகேங்களா? சரி, இங்க ரெண்டாவது உறுப்பு அப்படின்றது என்னவா இருக்கும்? சரி, ரெண்டாவது உறுப்பு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, சரி, இந்த ரெண்டாவது உறுப்பு அப்படின்றது 1/5 பை, சோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் உறுப்பு அப்படின்றது என்னவா இருக்கும்? முதல் உறுப்பு அப்படின்றது வந்துட்டு 3/5. சரி, இப்போ ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவோம்? மேல இருக்கக்கூடிய பின்னத்தை அப்படியே வச்சுக்கோங்க. மேல இருக்கக்கூடிய பின்னத்தை அப்படியே வச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த பின்னத்தை மேல கொண்டு போவேன். கீழே இருக்கக்கூடிய இந்த பின்னம் மேல போகும்போது என்ன ஆகும்? அப்படியே தலைகீழ, அதாவது ரெசிப்ரோக்கலா மாறிடும். ஓகேங்களா? சோ ரெசிப்ரோக்கலா மாறிச்சுன்னா என்ன ஆகும்? 3/5 அப்படின்றது 5/3 ஆயிரும். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 5/5 அடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? மேல 1 மட்டும்தான் இருக்கும், கீழே என்ன இருக்கும்? 3 இருக்கும், 1/3. அப்போ இந்த கேள்வியில நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? பொது விகிதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ பொது விகிதம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்னன்னு கிடைக்குது? 1/3 கிடைக்குது. அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது ஆப்ஷன் பி 1/3. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். என்ன சொல்றாங்க சரி, சோ மேல இருக்கக்கூடிய ஏ பவர் எம் அப்படியே வச்சுக்கிறேன், கீழ இருக்கக்கூடிய ஏ பவர் எம் மைனஸ் என் எப்படி எழுத போறேன் அப்படின்னா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் அப்படின்னு எழுத போறேன். சரிங்களா? சரி, இப்போ ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் இது எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம் மைனஸ் என் எழுதலாம். ஓகேங்களா? சோ அந்த ஃபார்மேட் படி என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ பவர் எம் மைனஸ் என் ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் எழுத போறேன். இப்ப மேல இருக்கக்கூடிய ஏ பவர் எம் மட்டும் அப்படியே வச்சுக்க போறேன்,
கீழே இருக்கக்கூடிய ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என், அதாவது இந்த பின்னத்தை அப்படியே மேலே கொண்டு போறேன். ஓகேங்களா? சோ இந்த பின்ன மேலே போகும்போது என்ன ஆகும், அப்படியே தலைகீழ், அதாவது ரெசிப்ரோக்கலா மாறிடும். அப்ப என்ன மாறும், ஏ பவர் என் டிவைடட் பை ஏ பவர் எம்னு வரும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஏ பவர் எம் இந்த ஏ பவர் எம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும், ஏ பவர் என் மட்டும்தான் இருக்கும். இந்த கேள்விக்கு சரியான விடை அப்படின்றது என்னன்னா ஏ பவர் என். சோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 3 மற்றும் ஐந்தாவது உறுப்பு 1875 எனில் அதன் பொது விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ போன கேள்வி மேதா. ஓகேங்களா? அதாவது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை இருக்குங்க, அதுல முதல் உறுப்பு. ஓகேங்களா? சோ முதல் உறுப்பு அப்படின்றத ஏன்னு எடுத்துக்கும், முதல் உறுப்பு என்னவா 5 3 சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? மொத்தம் 5 உறுப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ மொத்தம் வந்து பார்த்தோம்னா 5 டைம்ஸ் இருக்கு. இதுல அஞ்சாவது உறுப்பு என்னவா 1875 சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க, பொது விகிதம், அதாவது ஆர் என்ன வரும்னு கேக்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஐந்தாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. ஓகேங்களா? சோ டேர்ம் என் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ஏ பவர், ஓகேங்களா, ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் ஒன், ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் ஒன். இப்போ நம்ம டேர்ம் 5 தான் கண்டுபிடிக்க போறோம். டேர்ம் 5 ஈக்குவல் டு ஏ பதில் ஏட வேல்யூ என்னன்னு போடுவோம், 3 போடுவோம். ஆறு தான் கண்டுபிடிக்க போறோம். சோ ஆறு கண்டுபிடிக்க போறோம். சோ அப்படியே வச்சுக்க வேண்டியதான். எண்ணுக்கு பதில் என்ன போடுவோம், மொத்தம் 5 உறுப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எண்ணுக்கு பதில் 5 போடுவோம், மைனஸ் 1. அடுத்து சோ டேர்ம் 5 நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ ஐந்தாவது உறுப்பு என்னன்னு தெரியும். ஐந்தாவது உறுப்பு என்னவா, சோ இந்த ஃபார்முலா படி போட்டோம், அஞ்சாவது உறுப்பு என்ன வருமா 1875 வரும்னு சொல்றாங்க. சோ ஐந்தாவது உறுப்பு தெரியும், சப்ஸ்டிட் பண்றேன். சரி, இப்போ இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. பெருக்கல் இருக்கக்கூடிய 3 ஈக்குவல் டு இந்த சைடு வந்து என்ன ஆகும், வகுத்தலா மாறும். ஓகேங்களா? நீங்க வகுத்தலா மாத்தி அடிச்சு கொடுத்தாலும் சரி, டேரக்டா கேன்சல் பண்ணாலும் சரி, டேரக்டா கேன்சல் பண்ணிருங்க. 1 3 3 6 3 18 7 எத்தனை டைம்ஸ் 3 கேன்சல் ஆகும், 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும், பேலன்ஸ் 1 இருக்கும். 5 முன்னாடி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 5 3 15 625 ஆயிடுச்சு. சோ இந்த 625 அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கும், ஆர் பவர் 5 - 1 என்னன்னு வரும், 4 வரும். ஓகேங்களா? சோ பவர் பவர் 4 இந்த சைடு கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? சோ பவர் 4 ஈக்குவல் டு இந்த சைடு போனா என்ன ஆகும், 4 ரூட்டா மாறிடும். ஓகேங்களா? எனக்கு ஆர் பவர் 4 தேவையில்ல, ஆரோட வேல்யூ தான் தேவை. அப்ப என்ன பண்ண போறேன், இந்த பவர்ல இருக்கக்கூடிய 4 இந்த சைடு கொண்டு போறேன். ஓகேங்களா? பவர்ல இருக்கக்கூடிய 4 ஈக்குவல் டு இந்த சைடு போனா என்ன ஆகும், 4 ரூட்டா மாறிடும். ஓகேங்களா? சோ 4 ரூட் ஆஃப் 625 வரும். சோ ஆர் ஈக்குவல் டு 4 ரூட் ஆஃப் 625 வரும். சோ 625 4 ரூட் விட்டு வெளியே எடுத்தா என்னன்னு வரும், 625 வந்து 4 ரூட் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்னன்னு வரும் அப்படின்னா 5 வரும். ஓகேங்களா? சோ ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? 4 ரூட் அப்படின்றது என்னது, சோ ரெண்டு ஸ்கொயர் ரூட் சேரும் போது 4 ரூட்னு வரும். ஓகேங்களா? ரெண்டு ஸ்கொயர் ரூட் சேருது அப்படின்னா 4 ரூட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து 625 வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் வெளியேடுங்க, என்னன்னு வரும், 25 வரும். திருப்பி 25 ஒரு ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்னன்னு வரும், 5 வரும். அந்த கான்செப்ட் தான். சோ அப்ப இந்த கேள்வியில பொது விகிதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பொது விகிதம் என்னன்னு கிடைக்குது, 5 கிடைக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க, 3, 6, 12 என்ற தொடர் பெருக்கு வரிசை, தொடர் போது என்ற பெருக்கு தொடர் வரிசையில் 10வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஒரு பெருக்கு தொடர் வரிசை இருக்கு, இதுல முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா 10வது உறுப்பு என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதுல 10வது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, சோ டி 10 ஈக்குவல் டு டேர்ம் 10 கண்டுபிடிக்க சொல்றாங்க. டேர்ம் 10 கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1. அடிமான ரெண்டு சேமா இருந்தா என்ன பண்ணுவோம், அடிமானத்தை பொதுவா வச்சுட்டு மேல இருக்கக்கூடிய பவரை மட்டும் என்ன பண்ணுவோம்னா கூட்டிக்கும்.
புரியுதுங்களா? அடிமான ரெண்டு சேமா இருந்து நடுவில் பெருக்கல் குறியீடு இருக்க பட்சத்தில் அடிமானத்தை பொதுவாக வச்சு பவரை கூட்டிக்கும், அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போ இது அடிமான ரெண்டு சேமா இருக்கு, நடுவில் பெருக்கல் குறியீடு இருக்கு. ஸோ அடிமானத்தை பொதுவாக வச்சு பவர் ரெண்டே கூட்டினீங்கன்னு வரும், 5 + 4 = 9 வரும். ஸோ 2 / 9 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா பிரிச்சுக்கிட்டேன், 2/5 × 2/4 பிரிச்சுக்கிட்டேன். சரி, இப்போ 3 × 2/5 என்னன்னு வரும்? ஸோ அதாவது 2 5 முறை பெருக்குங்க, 2 × 2 × 2 × 2 × 2 முறை பெருக்குங்க. பெருக்கணும் என்ன வரும் அப்படின்னா 32 வரும். அடுத்து 2/4 அப்படின்னா 2 4 முறை பெருக்குங்க, பெருக்கணும் என்ன வரும்? 16 வரும். சரி, இப்போ இதை ஃபுல்லாக வந்து பெருக்குங்க, இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இதை 2 பெருக்குங்க, பெருக்கணும் என்ன வரும்? ஸோ இதை 2 பெருக்கினீங்க அப்படின்னா 512 வரும். ஓகேங்களா? ஸோ இதை 2 16 × 32 இதை 2 பெருக்கணும் அப்படின்னு என்ன வரும்? 512 வரும். ஓகேங்களா? இப்போ 512 3 மட்டும் பெருக்குங்க. ஓகேங்களா? ஸோ 2 பெருக்கணும் அப்படின்னு என்னென்னு வரும்? ஸோ 2 பெருக்கணும் அப்படின்னா 1536 வரும். ஓகேங்களா? இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது 1536. ஓகேங்களா? ஸோ இந்த பெருக்கு தொடர் வரிசையில் முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு கொடுத்துட்டாங்க. இப்படியே தொடர்ச்சியாக போகுதுன்னா 10th உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. 10th உறுப்பு என்ன வருது? 1536 வருது. ஓகேங்களா? ஸோ 1536 இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சரி, ஸோ கடைசி கேள்வி. சரி, ஐந்தாவது கேள்வி என்ன சொல்றாங்க? 2, 4, 8 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வந்து பார்த்தனா ஒரு வரிசை போகுது. ஓகேங்களா? இந்த தொடரில் 1024 என்பது எத்தனாவது உறுப்புன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சரி, கூட்டு தொடரா பெருக்கு தொடர்னு எதுவுமே சொல்ல கிடையாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா தொடர் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இந்த தொடர்ல வந்து பார்த்தோம்னா 1024 அப்படின்றது எத்தனாவது உறுப்புன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து கூட்டு தொடரா பெருக்கு தொடரா கண்டுபிடிங்க. கூட்டு தொடர்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோ கூட்டு தொடர் அப்படின்னா பொது வித்தியாசம் பார்ப்பீங்க, அதாவது ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. ஓகேங்களா? பொது வித்தியாசம் பாருங்க. பொது வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது உறுப்பு என்னது? 4. முதல் உறுப்பு என்னது? 2. கழிச்சா என்னன்னு வரும்? 2 வரும். அடுத்து ரெண்டாவது உறுப்பு அப்படின்றது 8 எடுத்துக்கோங்க. முதல் உறுப்பு 4, கழிச்சா என்னன்னு வரும்? 4 வரும். சோ பொது வித்தியாசம் அப்படின்றது சேமா இல்ல, வேற வேறையா இருக்கு. ஓகேங்களா? சோ வேற வேறையா இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா வந்து கூட்டு தொடர் கிடையாது. பெருக்கு தொடர்னு செக் பண்ணி பாருங்க. பெருக்கு தொடர்னு எப்படி செக் பண்ணி பாப்பீங்க? சோ 6 வந்து செக் பண்ணி பாப்பீங்க. செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது இரண்டாவது உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்பு. ரெண்டாவது உறுப்பு என்னது? 4. முதல் உறுப்பு 2. அடிச்சு கொடுத்தா என்னன்னு வரும்? 2. திருப்பி அடுத்து ரெண்டாவது உறுப்பா 8 எடுத்துக்கோங்க, முதல் உறுப்பு 4 எடுத்துக்கோங்க. அடிச்சு கொடுத்தா என்னன்னு வரும்? 2. அப்போ ஒவ்வொரு ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு வகுக்கும் போது வரக்கூடிய மதிப்புகள் எல்லாமே சேமா இருக்கு. அப்ப இது என்னன்னா ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அதாவது வந்துட்டு ஒரு பெருக்கு தொடர். ஓகேங்களா? இப்ப இந்த பெருக்கு தொடர்ல வந்து பாத்தோம்னா 1024 அப்படின்றது எத்தனாவது உறுப்புன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சரி, சோ உறுப்புகள் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? TN = AR^(n-1). இது கூட்டு தொடரா இருக்கு அப்படின்னா கூட்டு தொடர்ல மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? N = L - A/D + 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆனா பெருக்கு தொடர் பொறுத்த வரைக்கும் உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டாலும் சரி, கடைசி உறுப்பு கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, இந்த ஒரே ஃபார்முலா தான். ஓகேங்களா? இந்த ஒரே ஃபார்முலா வச்சுதான் எல்லாமே டெரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா கடைசி உறுப்பு என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 1024 சொல்லிட்டாங்க. அப்போ டேர்ம் என்ன அப்படின்றது, டேர்ம் என் அப்படின்றது என்னன்னா 1024. அடுத்து ஏன்றது முதல் உறுப்பு, முதல் உறுப்பு என்னது? 2. ஆறுன்றது என்னன்னு கிடைக்குது? 6 வந்து பார்த்தோம்னா அதுவுமே 2 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 6 அப்படின்றது என்னன்னு கிடைக்குது? அதுவும் 2 கிடைக்குது. ஓகே, ஹோல் பவர் 7 கண்டுபிடிக்க போறோம். ஸோ N - 1 7 நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த 2 தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஈக்குவல் டு சைடு கொண்டு போறேன். ஓகேங்களா? இந்த 2 ஈக்குவல் டு சைடு போனா என்ன ஆகும்? வகுத்தலாம் மாறும். ஓகேங்களா? அதாவது பெருக்கல் இருக்கக்கூடிய 2 ஈக்குவல் டு சைடு போகும்போது வகுத்தலாம் மாறும். ஓகேங்களா? நீங்க வகுத்தலாம் மாத்தி அடிச்சு கொடுத்தாலும் சரி, நேரடியாக அடிச்சு கொடுத்தாலும் சரி, நான் நேரடியாக அடிச்சு கொடுக்குறேன். 1 × 2 ஸோ 2 = 10. 1 × 2 = 2 = 4. ஓகேங்களா? இப்போ என்னன்னு வருது? 512 = 2^(n-1) இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2 இருக்கு, இந்த 512 2 வர மாதிரி மாத்துங்க. 512 எப்படி 2 வர மாத்தலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு அதுக்கு டானா மெத்தட் எடுங்க, அதாவது ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 512 இந்த ஃபேக்டரைஸ் பண்ண என்னன்னு வரும்? ஸோ 2 பண்றேன் அப்படின்னா என்னன்னு வரும்? கொஞ்சம் மேலே கூட எழுதிக்கும். ஸோ 2 பண்ண அப்படின்னா 5 வந்து 2 கேன்சல் ஆகும், பேலன்ஸ் வந்து பார்த்தோம்னா 1 இருக்கும். ஸோ 11 ஆயிரும், 5 பேலன்ஸ் 1 இருக்கும், 6. திருப்பி 2 பண்ண அப்படின்னா 2, 4 திருப்பி 1 இருக்கும், 8. ஓகே, திருப்பி 2 பண்ண அப்படின்னா 2 வரும், 6, 4 திருப்பி 2 பண்ண அப்படின்னா 3, 2 2 பண்ணோம் அப்படின்னா 1, 6. ஓகேங்களா? 2 பண்ணோம் அப்படின்னா 8 வரும். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 10 வரும். ஓகேங்களா? மொத்தம் 10 வரும். ஓகேங்களா? சரி, நீங்கள் பண்ணி கூட பாருங்க. ஓகேங்களா? 4 முறை திருப்பி வந்துட்டு
நாலு, திருப்பி ரெண்டு, ரெண்டு. ஓகேங்களா? ஸோ ரெண்டு வந்துருச்சு. இப்போ மொத்தம் எத்தனை ரெண்டு இருக்குன்னு பாருங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. ஓகேங்களா? மொத்தம் பத்து ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது 512 அப்படின்றத காரணிப்படுத்தின அப்படின்னா என்னன்னு வருது அப்படின்னா 2 பவர் 10 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பவர் 10 அப்படின்றது என்ன அப்படின்னா 512 காரணிப்படுத்தும் போது 2 பவர் 10 கிடைக்கிறது. ஓகேங்களா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. ஓகேங்களா? ஸோ 512 அப்படின்றத காரணிப்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு 2 பவர் 10 வருது. ஓகேங்களா? சரி, ஈக்குவாலிட்டி கிட்ட 2 பவர் n-1 இருக்கும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கு? ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் என். அதாவது அடிமான ரெண்டு சேமா இருந்து நடுவில் வகுத்த பெருக்கு நடுவில் வந்து பார்த்தோம்னா ஈக்குவல் சிம்பிள் இருந்தா. ஓகேங்களா? அடிமான ரெண்டு சேமா இருந்து நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருந்தா என்ன பண்ணுவோம்? அடிமானத்தை அப்படியே அடிச்சு கொடுத்துட்டு பவரை மட்டும் ஈக்குவல் பண்ணிக்குவோம். அந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ அந்த ஃபார்மேட் படி இருக்கனால அடிமான ரெண்டு ஈக்குவலா இருக்கு, நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால அடிமானத்தை ரெண்டே அடிச்சிடறேன். ஓகேங்களா? அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? இட்டு என்ன இருக்கும்? இந்த சைடு என்ன இருக்கும்? n-1 இருக்கும். சரி, இப்போ எனக்கு n-1 தேவை, n மட்டும் தான் தேவை. -1 ஈக்குவல் டு கன்சைடு கொண்டு போனேன், +1 ஆ மாறிடும். ஓகேங்களா? -1 ஈக்குவல் டு கன்சைடு போதுன்னா என்ன மாறும்? +1 ஆ மாறும். ஓகேங்களா? சரி, ஸோ 10+1 வரும். ஈக்குவாலிட்டி என்ன? 10+1 என்னன்னு வரும்? 11 வரும். அப்போ மொத்தம் இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கான்? 11 உறுப்புகள் இருக்கான். ஓகேங்களா? அதாவது 2, 4, 8 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில கடைசி உறுப்பு என்னன்னு சொல்றாங்க, 1024 சொல்றாங்க. இதுல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேக்குறாங்க. மொத்தமா வந்துட்டு 11 உறுப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்றது ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? சரி, சோ இன்னைக்கான தேர்வுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 5 கேள்விகள் பாத்துக்கோ. சோ 5 கேள்விக்கான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியாச்சு. இதுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணி பாருங்க, PDF இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை நீங்களா செஞ்சு பயனடைங்க. ஓகேங்களா? சிதறது வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொற்காலம் பொன்னான பொதுவி தேர்வு கிட்டத்தட்ட ஒரு 17 தேர்வுகள் வந்து நம்ம முழுமையா வந்து முடிச்சிருக்கோம். பிளஸ் அதோட சேர்த்து முதல்ல ஒரு பொற்காலம் ஒரு 40 டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம். சரிங்களா? அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா தேர்வு எண் 18 வந்து பார்க்க போறோம். அதுல வந்து 9ஆம் வகுப்புல சமூக அறிவியல நீர்க்கோளம் அப்படின்ற டாபிக்ல இருந்தோம். அதே மாதிரி கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் அப்படின்ற டாபிக்ல இருந்தோம். நமக்கு இன்னைக்கு கேள்விகள் வந்து இடம்பெற போகுது. இதுல பார்த்தா அப்படின்னா இந்த கார்பனும் அவற்றின் சேர்மங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பா. சரிங்களா? போன டெஸ்ட்ல எப்படி நம்ம வந்து அமிலங்கள், காரங்கள், உப்புகள் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இந்த டாபிக் தான் ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து நமக்கு GS வந்து இருக்கும். சரிங்களா? அதனால தெளிவா வந்து பார்க்கணும். ஓகேங்களாப்பா? நம்ம நேரடியா கேள்விக்குள்ள போயிடலாம். Question number 1, நீர்கோள் பாறைகள் வழியாக ஊடுருவி சென்று நீர் உட்புகா பாறைகளில் மேற்பகுதியில் தேங்கி நிற்கும் நீரை டேஸ் என்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு மழை பெய்யுதுங்க. சரிங்களா? நமக்கு மழை பெய்யுதுதான் பாறை வச்சுக்கிறோங்களேன். இதுதான் பாறையோட அடுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப பார்த்தா அப்படின்னா நீர்கோள் பாறை வழியாக ஊடுருவி சென்று, இப்ப பார்த்தா அப்படின்னா மழை பெய்யுது அப்படின்னா, இங்க மழை பெய்யுது அப்படின்னா என்ன செய்ய, அந்த நீர்கோள் பாறை வழியாக உட்கொள்ளி சென்று நீர் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த பாறைக்கு கீழே என்ன செய்ய முடியாது, போகவே போக முடியாது. இந்த உட்புறா பாகையில மேற்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போய் இங்க போய் தேங்கி வந்து நின்றுடும். சரிங்களா? இந்த பகுதியில பார்த்தா அப்படின்னா என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஃபுல்லாவே இந்த பாக்கில வந்து அப்படியே தேங்கி நின்றோம். இதுக்கு கீழே வந்து போகவே போகாது. அப்படியே தேங்கி நிற்கக்கூடிய நீரை வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படி வந்து கேக்குறாங்க. இதாங்க கேள்வி. அந்த நீரை வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நீர்கோள் படுகை அப்படின்னு சொல்றோம். எப்படிப்பா சொல்றோம்? நீர்கோள் படுகை அப்படின்னு வந்து சொல்றோம். Question number 1 ஆப்ஷன் பி பாம்பே தான். சரிங்களா? இப்ப நிலத்தடி நீர், நிலத்தடி நீர் என்ன உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நிலத்தடி நீர் அப்படின்னா நமக்கு வந்து மழை பெய்யுது. சரிங்களா? நமக்கு வந்து நார்மலா நம்ம இருக்கக்கூடிய மரம் செடிகள் நமக்கு வந்து இருக்கும். இதுல வந்து என்ன செய்யும் அப்படின்னா மழை பெய்யுது அப்படின்னா நிலத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா நிலத்துல வந்து மழை பெய்யும். மழை பெய்ஞ்சு என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பாறைகள் வழியாக உறிஞ்சி நிலத்திற்கு அடியில போய் சேமிச்சு வைக்கிறதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப மறை நீர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த விவசாயம் செய்யக்கூடியதுக்கு நமக்கு வந்து நிறைய எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப பூ கட்டும் போது என்ன செய்வோம் அப்படின்னா தண்ணி தொழுச்சு தொழுச்சு வந்து கட்டுவோம். சரிங்களா? இப்ப வந்து பாத்தோம்னா ஏற்றுமதி செய்யும்பொழுது இப்ப நம்ம அந்த இப்ப இந்தியாவில வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு வேற நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறோம் அப்படின்னா அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களோட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேக்டீரியா ஐட்டமோ ஏதோ ஒண்ணு தயார் பண்றோம், ஏதோ உற்பத்தி பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன பயன்படுத்திருப்போம், அது வந்து தண்ணி வந்து பயன்படுத்திருப்போம். அந்த தண்ணி தான் பார்த்தா அப்படின்னா அந்த பொருளோட சேர்ந்து தண்ணி வந்து மறைமுகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்ப பார்த்தா அப்படின்னா அதுதான் பார்த்தா அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதைத்தான் மறைநீர் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவோம். சரிங்களாப்பா?
ஓகே. அப்ப க்வெஸ்சன் நம்பர் 1க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, நீர் நீர்கோள் பாறைகள் வழியாக ஊடுருவி சென்று நீர் உட்புகா பாறைகளில் மேற்பகுதியில் தேங்கி நிற்கக்கூடிய நீரை வந்து நீர்கோள் படுகை அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? க்வெஸ்சன் நம்பர் 1க்கு ஆப்ஷன் பி பாம்பே நமக்கு மிக சரியானதா இருக்குது. ஓகேங்களாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, கடற்புற்கள், கடற்பாசி மற்றும் பிளான்டன் போன்றவை வளர்வதற்கு சாதகமாக உள்ள பகுதி எந்த பகுதி அப்படின்னு வந்து கேட்கிறாங்கப்பா. சரிங்களா? இந்த கடல்ல இருக்கக்கூடிய புல்லு, கடல் பாசி, இந்த பிளாங்டன் போன்றவை வளர்றதுக்கு சாதகமாக உள்ள பகுதி எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கண்ட திட்டுகள் தான். சரிங்களா? இந்த கண்ட திட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நிலத்திலிருந்து, சரிங்களா, நிலத்திலிருந்து அது வந்து பார்த்தோம்னா கடலை நோக்கி மென்சரிவு, நிலத்திலிருந்து கடலை நோக்கிய மென் சரிவு தான். சரிங்களா? மென் சரிவு தான் எதுன்னு பார்த்தா அப்படின்னா இந்த கண்ட திட்டுகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களாப்பா? இந்த கண்ட திட்டுகள் பார்த்தா அப்படின்னா, இந்த கண்ட திட்டுகள்ல கண்ட திட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம், நிலத்திலிருந்து கடலை நோக்கி மென் சரிவாக இருக்கக்கூடிய பகுதி தான் கண்ட திட்டுன்னு சொல்லிட்டோம். இப்ப கண்ட சரிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இந்த கண்ட திட்டுக்கும், சரிங்களா, கண்ட திட்டுக்கும் நம்மளுடைய கண்ட திட்டோடைய விளிம்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கண்ட திட்டோடைய விளிம்புல இருக்கக்கூடிய வன் சரிவு தாங்க கண்ட சரிவு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? விளிம்பு கண்டத்திட்டோடைய விளிம்பில் இருக்கக்கூடிய வன் சரிவு தான் கண்டச்சரிவு அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? ஓகே. அப்ப கண்டத்திட்டுனா என்ன, கண்ட சரிவுனா என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறோம். அதே மாதிரி கண்ட உயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கண்டச்சரிவுக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா கடலடி சமவெளிக்கும், கடலடி சமவெளிக்கும் அந்த இடையில காணப்படக்கூடிய நிலத்தோற்றம் தான் கண்ட உயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களாப்பா? நல்லா பாருங்க, கண்ட திட்டு அப்படின்னா நிலத்திலிருந்து கடலை நோக்கி போறக்கூடிய அந்த மென்மையான சரிவு, மென் சரிவு தான் கண்ட திட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கண்ட திட்டின் விளிம்பிலிருந்து, கண்டத்திட்டோடைய கண்டத்திட்டின் விளிம்பிலிருந்து உள்கடல், அதாவது ஆழமான கடல்ல, சரிங்களா, உள்கடலை நோக்கி சரிந்து காணப்படக்கூடிய பகுதி தான் கண்டச்சரிவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ட உயர்ச்சின்னா என்னன்னு பார்த்தோம்னா, கண்டச்சரிவுக்கும் கடலடியில் இருக்கக்கூடிய சமவெளிக்கும், சரிங்களா, கடலடியில் இருக்கக்கூடிய அந்த சமவெளிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்ன சொல்றாங்க, கண்ட உயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னோட ஒண்ணு தொடர்பு உடையதுதான். சரிங்களா? அப்ப இந்த கடல் புல்லு, கடல் பாசி இந்த மாதிரி எல்லாம் வளர்றதுக்கு சாதகமான பகுதியா இருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கண்ட திட்டு தான் நமக்கு மிக சரியாக வந்து இருக்குது. சரிங்களா? க்வெஸ்சன் நம்பர் 2க்கு ஆப்ஷன் ஏ. ஓகேப்பா, மூணாவது க்வெஸ்சன் பாருங்க. படிவுகள் எதுவும் இல்லாததால் பெரும்பாலான அகழிகள் வன் சரிவுடன் டேஷ் வடிவத்தில் காணப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப படிவே இல்லை, அங்க வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா பெரும்பாலான அகழிகள் வந்து என்ன வடிவத்தில் வந்து காணப்படும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இந்த வி வடிவத்தில் தான் காணப்படும்ப்பா. சரிங்களா? என்ன வடிவத்தில் காணப்படும், வி வடிவத்தில் வந்து காணப்படும். சரிங்களா? உங்களுக்கான கேள்வி, தெரிஞ்சவங்க வந்து இந்த கேள்விக்கு வந்து சரியா வந்து ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது உலகில் மிக நீளமான பவளப்பாறை திட்டு, நீளமான பவளப்பாறை திட்டு எது அப்படின்னு தெரிஞ்சு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எது அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. க்வெஸ்சன் நம்பர் 3க்கு ஆப்ஷன் பி பாம்பே. ஓகேப்பா, நாலாவது கேள்வி பாருங்க. நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆண்டுதோறும் சராசரி வெப்பநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்கப்பா. சரிங்களா? நிலநடுக்கோட்டு பகுதி, சரிங்களா, நம்ம பூமியில வந்துட்டு இந்த பூமத்திய ரேகை தான் என்ன சொல்லுவோம், ஜீரோ டிகிரி, ஜீரோ டிகிரி கூட தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூமத்திய ரேகை அல்லது நிலநடுக்கோட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா சராசரி வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமார் 21 டிகிரி செல்சியஸ் எல்லாம் ஆண்டுக்கு வந்து 21 டிகிரி சராசரி வெப்பநிலையாக வந்து நமக்கு வந்து இருக்கு. சரிங்களா? க்வெஸ்சன் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மிக சரியான உடையாகவும் இருக்குது. சரிங்களாப்பா? ஓகேப்பா, அடுத்து பாருங்க. பசிபிக் பெருங்கடலில் மிகவும் ஆழமான பகுதி எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கேள்வி ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டாங்கப்பா. சரிங்களா? ஆழமான பகுதி எது பார்த்தா அப்படின்னா மரியானா அகழி தான், சேலஞ்சர் பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா அப்படின்னா 10924, அதாவது 10924 மீட்டர், ரொம்ப ஆழமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதான் மரியானா அகழி, சேலஞ்சர் பள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா இந்த பசிபிக் பெருங்கடல் உலகிலே மிக பெரிய கடல் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஆழம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 28
சரிங்களா, 10-28 மீட்டர் வந்து இருக்கும். சரியா, 40-28 10-28 கிடையாது, 40-28 4028 மீட்டர் வந்து அவனுடைய பள்ளத்தாக்கு இருக்கக்கூடிய அளவா இருக்குது மீட்டர். சரிங்களா, சராசரியாக. அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்தபடியாக வந்து அட்லாண்டிக், அட்லாண்டிக் பார்த்தா அப்படின்னா 39-26 மீட்டர். சரிங்களா, அட்லாண்டிக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்திய பெருங்கடல், அது வந்து 39-63 மீட்டர்ல வந்து இருக்குது. அதே மாதிரி ஆர்டிக் பெருங்கடல் பார்த்தோம்னா 1205 மீட்டர் வந்து சராசரி ஆழம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா, அதையும் வந்து பாத்துக்கணும். குவெஸ்சன் நம்பர் 5 ஆப்ஷன் ஏ நமக்கு மிக சரியான உடைய வந்து இருக்குது. சரிங்களா, ஓகே. அடுத்து 6வது குவெஸ்சன் பாருங்க. குவெஸ்சன் நம்பர் 6, பொருத்துக நீரோட்டங்கள், நீரோட்டங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பொருத்துங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பார்க்கலாம். தென் அட்லாண்டிக் நீரோட்டம், தென் அட்லாண்டிக் நீரோட்டம் பார்த்தீங்கன்னா அலஸ்கா. சரிங்களா, இங்கப்பா அலஸ்கால வந்து இருக்கு வெப்பமான நீரோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வட அட்லாண்டிக், வட அட்லாண்டிக் நீரோட்டம் பார்த்தோம்னா, சரிங்களா, வட அட்லாண்டிக் பார்த்தீங்கன்னா லாப்ரடார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா தென் பசிபிக் நீரோட்டம், தென் பசிபிக் நீரோட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தா பெங்கிலா. சரிங்களா, பெங்கிலா அதுவும் ஒரு குளிரான நீரோட்டம். அது வந்து பார்த்தோம்னா வட பசிபிக் நீரோட்டம் பொறுத்த அளவுக்கு பெருவின் ஹம்போல்ட், இதுவும் குளிர் அதான் இருக்குது. 6வது குவெஸ்சன் பார்த்தோம்னா 3-1-2-4 நமக்கு மிக சரியான இருக்கு. குவெஸ்சன் நம்பர் 6 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மிக சரியான உடையாகவும் இருக்குது. சரிங்களாப்பா, ஓகே. அதே மாதிரி நமக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு, நமக்கு புவியியலை பொறுத்த அளவுக்கு இந்திய புவியியல் நமக்கு போதுமானதுதான். சரிங்களா, நமக்கு வந்து இந்திய புவியியல வந்து மேக்சிமம் போதுமானது. சரிங்களாப்பா, அது நமக்கு எஸ்ஐக்கு வந்து பார்த்தோம்னா, ஆனா வேர்ல்டு ஜியோகிராஃபி பிளஸ் நேஷனல் ஜியோகிராஃபி ரெண்டுமே படிச்சுதான் ஆகணும். சரிங்களாப்பா, ஓகே. அடுத்து 7வது கேள்வி பாருங்க. செயற்கை முறையில் முதல் முறையில் தயாரிக்கப்பட்ட கரிம சேர்மம் யூரியா அப்படின்னு கொடுக்குறாங்க, தவறு. யூரியா கிடையாது, தவறு. யூரியாவை முதன் முதலில் ஹேலர் என்பவர் லெட் சயனைடு மற்றும் நீர்த்த அமோனியாவிலிருந்து தயாரிச்சாரு அப்படின்னு கொடுக்குறாங்க, கரெக்ட் தான். யூரியாவை முதன் முதல்ல ஹேலர் என்பவர் லெட் சயனைடுலிருந்து மற்றும் நீர்த்த அமோனியாவிலிருந்து தயாரிக்கிறாரு, கரெக்ட் தான். இந்த கூற்று வந்து சரியா கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது கூற்று பாருங்க. நவீன கரிம வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ராட்டெரிக் ஹேலர் அவர்கள் தான். ஃப்ராட்டெரிக் ஹேலர், ஹேலர் தான். சரிங்களா, கரிம சேர்மம் கிடையாது, கனிம சேர்மங்கள் கிடையாது, கரிம சேர்மம். சரிங்களா, கரிம சேர்மம், ஓகேங்களா. அப்ப 2-3 இது வந்து சரியா வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்னு மட்டும் தவறு, ஒன்னு மட்டும் தவறா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாம்பே, 7வது குவெஸ்டனுக்கு ஆப்ஷன் பாம்பே. அதே மாதிரி நமக்கு யூரியா தெரியும். சரிங்களா, இந்த ஸ்பிக்கு யூரியா அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னப்பா விவசாயங்களுக்கு வந்து அதிகமாக அந்த விளைச்சல்களுக்கு வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான உர வகை தான் வந்து யூரியா. சரிங்களாப்பா, ஓகே. குவெஸ்டன் நம்பர் 7 ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 8வது கேள்வி பாருங்க. கார்பன் மோனாக்சைடு, இந்த கார்பன் மோனாக்சைடு பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாகன புகைகள்ல வந்து நிறைய வந்து காணப்படுகிறது. இந்த கார்பன் மோனோ ஆக்சைடு தான் வளிமண்டலத்துல வந்துட்டு இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வாயுவாகவும் இருக்குது. இந்த கார்பன் மோனோ ஆக்சைடு நீர் வாயுவின் முக்கிய பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்பன் மோனோ ஆக்சைடு தான். சரிங்களா, அது இந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு முன்னாடியே பார்த்திருப்போம், குளிர்சாதன பெட்டி அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல வந்து அந்த குளிர் உலர் பனிக்கட்டியாக பயன்படுத்தப்படுகிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். அதே மாதிரி கார்பன் டை சல்ஃபைடு பார்த்தா அப்படின்னா, இது பார்த்தோம்னா ஒரு பூச்சிக்கொல்லியாக இருக்குது, பூஞ்சை கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லிகளில் இந்த கார்பன் டை சல்ஃபைடு வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி சோடியம் பை கார்பனேட் வந்து சமையல் சோடாவாக பயன்படுகிறது, சமையல் சோடாவாக பயன்படுகிறது. அப்ப பார்த்தோம்னா 8வது குவெஸ்டனுக்கு 4-3-2-1 குவெஸ்டன் நம்பர் 8 ஆப்ஷன் சி தான் நமக்கு மிக சரியான உடையாகவும் இருக்குது. சரிங்களாப்பா, ஓகே. குவெஸ்டன் நம்பர் 8 ஆப்ஷன் சி. அடுத்து 9வது கேள்வி பாருங்க. ஓகேப்பா, இது பார்த்தா அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விப்பா. சரிங்களா, நமக்கு வந்துட்டு இந்த கார்பன் புற வடிமை புற வேற்றுமை வடிவங்கள்ல வந்துட்டு இந்த கிராஃபைட் தொடர்பாகவும் வைரம் தொடர்பாகவும் நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. நம்ம குரூப் 2 கூட பார்த்தா அப்படின்னா ஃபுல்லரின் தொடர்பான கேள்வி கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். சரிங்களா, ஃபுல்லரின் தொடர்பான கேள்வி வந்து மெயின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஓகே, இப்ப பாருங்க கிராஃபைட்டில் உள்ள சகப்பிணைப்புகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எத்தனைப்பா, இது ஒரு ஈஸியான ஒரு கேள்வி தான். கிராஃபைட்டுக்கு வந்துட்டு 3,
வைரத்துக்கு வந்து அவனுடைய சகப்பணிப்பு வந்து வைரத்துக்கு வந்துட்டு நாலு சரிங்களாப்பா, வைரத்துக்கு நாலு அவனுடைய சகப்பணிப்பு. ஓகேங்களா? குவஸ்டின் நம்பர் ஒன்பதுக்கு ஆப்ஷன் பி மூணு. அடுத்து பத்தாவது குவஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1988 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, 1988 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் தொடர்பாக சரிங்களா, சுற்றுச்சூழல் தொடர்பான கேள்விகள் வந்து பார்த்தா அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. நமக்கு வந்து 1972க்கு முன்னாடி வரைக்கும் சரிங்களா, 72க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்துட்டு சிங்கம் தான் நமக்கு வந்து தேசிய விலங்காக வந்து இருந்திருக்கும். 1973 தான் பார்த்தாப்பினா வங்கப்புலி வந்துட்டு தேசிய விலங்காக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1988. இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் படியாக தான் நிறைய வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்ப இருக்கக்கூடிய ஸ்கீம் இந்த மீண்டும் மஞ்சப்பை அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் பார்த்தா அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்கு எதிராக வந்துட்டு மஞ்சப்பையை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இப்ப கவர்மெண்ட் அதாவது நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்கீமு சரி. அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் சுற்றுச்சூழல் தொடர்பான ஸ்கீம் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்துக்கணும் ஓகேங்களா. குவஸ்டின் நம்பர் பத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1988 வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களாப்பா. ஓகே, இப்ப இந்த தேர்வுல வந்து மொத்தம் வந்து 10 கேள்விகள் வந்து பாத்துருக்கோம் சரிங்களா. தொடர்ந்து மட்டும் பாருங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஜூன் மாசம் கால்ஃபர் ஆகக்கூடிய எஸ்ஐ தேர்வு மற்றும் அடுத்து கால்ஃபர் வரக்கூடிய போலீஸ் தேர்வு ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமியில ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள் வந்து நம்ம வந்துட்டு வகுப்புகள் வந்து அட்மிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து சரிங்களா நமக்கு வந்து சார் நேரடியாக வந்து எங்களால படிக்க முடியாது, நாங்க வந்து வீட்டிலிருந்தே வந்து நாங்க வந்து எஸ்ஐ ஆகணும் இல்ல போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு வந்து ஆன்லைன்ல வந்து நம்மளுடைய கணியன் ஆப்ல வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஆன்லைன்ல படிக்கணும், ஆன்லைன்ல டெஸ்ட் போட்டு பார்க்கணும் எஸ்ஐக்கும் போலீஸ்க்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7845454747 அப்படின்னு நம்மள தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி நான் நேரடியாக வந்து போலீஸ் தேர்வுல கலந்துக்கணும் இல்ல எஸ்ஐ தேர்வு எக்ஸாம் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 8754754444 அப்படின்னு நம்பரை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி நம்மளுடைய புக்ஸ் நம்மளுடைய சப் இன்ஸ்பெக்டர் போன 2023 கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தா அப்படின்னா 85% கேள்விகள் நேரடியாகவும் 5% கேள்விகள் மறைமுகமாகவும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 90% கேள்விகள் நம்மளுடைய புக்கில் தான் கேட்டிருக்காங்க. அதற்கான ப்ரூஃப் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு, மாணவர்களை போய் பார்த்துக்குங்க. ஸோ போலீஸ் மற்றும் எஸ்ஐக்கான புக்கு வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய www.kaniyanbooks.in அப்படின்ற இணையதளத்திலும் நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலும் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய புக் ஷாப்ல நம்ம கணியின் புக்ஸ் வந்து கிடைக்கும், தேவைப்படுகிற மாணவர்களை வாங்கிக்கோங்க. இல்ல அப்படின்னா நேரடியாக நாங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்மளுடைய மதுரை சிம்மக்கல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆபீஸ்ல வந்து நீங்க நேரடியாகவும் புக்கங்களை வந்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சோ புக் தொடர்பான வேற எதுவும் தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா 9944440331 அப்படின்ற நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க சரிங்களாப்பா. ஓகே, உங்களுடைய வெற்றிக்காக எங்கள் கணியின் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்து ஒரு காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.